வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட பெற்றோர் பணம் தரவில்லை என்பதால் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் பட்டதாரி இளைஞர். ஆன்லைன் சூதாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 3 லட்சம் ரூபாய் பணம் இழந்த பட்டதாரி இளைஞர் பெற்றோர் பணம் தரவில்லை என்பதால் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். சூதாட்ட மோகம் இளைஞர் உயிரை பறித்தது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேப்பலோடை கிராமத்தைச் சேர்ந்தவர் மாடசாமி. சென்டரிங் வேலை செய்து வரும் இவருக்கு கீதா என்ற மனைவியும் விக்னேஷ், பிரகாஷ் என்ற 2 மகன்களும் உள்ளனர். பிரகாஷ் தூத்துக்குடியில் உள்ள கல்லூரியில் BSc கணிதம் முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். அவ்வப்போது தனது தந்தை, தாய், சகோதரன் ஆகியோரிடம் இன்டர்வியூக்கு செல்ல வேண்டும், கோச்சிங் கிளாஸ் செல்ல வேண்டும் என்று பணம் வாங்கியுள்ளார். சரியான வேலை கிடைக்காத நிலையில் கடந்த சில மாதங்களாக பிரகாஷ் எப்போதும் செல்போனிலேயே விளையாடி கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 25ஆம் தேதி தனக்கு அவசரமாக 10,000 ரூபாய் பணம் வேண்டும் என்று தனது தாய் கீதாவிடம் பிரகாஷ் கேட்டுள்ளார். ஆத்திரமடைந்த தாய் கீதா இதுவரை வாங்கிய பணத்தினை என்ன செய்தாய் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இனி பணம் தர முடியாது, ஒழுங்கா வேலைக்கு போ என்று கீதா திட்டியதாக தெரிகிறது. இந்நிலையில் மனமுடைந்த பிரகாஷ் வீட்டிற்குள் சென்று அங்கிருந்த சேலையை எடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். தூக்கில் தொங்கிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை கண்ட பெற்றோர் அவரை காப்பாற்றியுள்ளனர். அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் பிரகாஷை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு பிரகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தருவைக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கடந்த சில ஆண்டுகளாக பிரகாஷ் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு அடிமையாக இருந்தது தெரிய வந்தது. சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் இழந்த நிலையில் மேலும் விளையாட பணமின்றி தவித்து வந்துள்ளார். தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற அன்றும் ஆன்லைன் ரம்மி விளையாடுவதற்காகத்தான் தாயிடம் பணம் கேட்டுள்ளார். ஆனால் அவர் மறுத்து திட்டிவிடவே தற்கொலை முடிவினை எடுத்தது தெரிய வந்துள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் என் தம்பி ஒரு உயிர் போயிடுச்சு. கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே 100,000 இழந்திருக்கான் இதுலேயே. அதனால் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேயே கடைசி உயிர் என் தம்பியோட உயிராக இருக்கட்டும். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த உயிரும் பலியாகக்கூடாது. தமிழகத்துக்கு ஒரு பெரிய கோரிக்கை வச்சுக்கிறேன். தம்பி உயிரை இதுதான் கடைசி உயிராக இருக்கணும் போகிற உயிர். பட்டதாரி இளைஞரான பிரகாஷ் சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரராகவும் இருந்துள்ளார். நல்ல வேலைக்கு செல்வார் என்று ஆவலாக பெற்றோர் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு அடிமையாகி தனது உயிரை இழந்துள்ளார். உயிரை பறிக்கும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்று பிரகாஷ் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க வந்து இந்த மாதிரி ஒரு உயிர் பறி போறது இதுதான் கடைசியா இருக்கணும். தயவு செஞ்சு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் நாங்க. இவன் இது ஏற்கனவே இது ஒரு வருஷமா விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். 100,000 ரூபா விட்டுருப்பான் போல இருக்கு. நேத்து ஒரு 10,000 ரூபா வேணும்னு சொல்லி கேட்டு அதை தாயால ரெடி பண்ணி கொடுக்க முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அவங்களால ரெடி பண்ணி கொடுக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை. வெளியில போயிட்டு வரமுன்னு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான், அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டான். ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு அடிமையாகி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.